ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நியூ கலையருவி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சூர்யா அடுத்ததாக வந்து நடிக்க போகிற வாடிவாசல் மூவியோடைய சூப்பரான அஃபிஷியல் அப்டேட்லாம் வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் வந்து கேஸ்டன் குரூவாக வந்து நடிக்க போகிறாங்க, முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் அப்டேட்லாம் வந்து என்னவாக இருக்க போது, முக்கியமான அப்டேட் வந்து இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள். வாடிவாசல் மூவியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, வி கிரியேஷன் கலைப்புலி எஸ் தானு தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறார். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரபல டேரக்டர் வெற்றிமாறன் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறார். அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து 1 இயருக்கு முன்னாடி டைட்டில் லுக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதிலே வந்து டேரக்டர் வெற்றிமாறன் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் ஆயிருந்து. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் டேரக்டர் ஜி வி பிரகாஷ் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து மியூசிக்கல் போட போகிறார். இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா டேரக்டர் வெற்றிமாறன் தான் பார்த்தீங்கன்னா வாடிவாசலுடைய சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ரீசனாக டேரக்டர் வெற்றிமாறன் டேரக்ட் பண்ண விடுதலை மூவியோடைய ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ விடுதலை மூவி பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே வந்து எடுத்து முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாடிவாசல் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி வந்து அஃபிஷியலாக வந்து அவரே வந்து அப்டேட்டாக வந்து கொடுத்திருந்தார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வாடிவாசலோட டெஸ்ட் ஷூட்லாம் வந்து எடுத்திருந்தாங்க. அதாவது வந்து சூர்யா வந்து வாடிவாசலில் வந்து காலையை வச்சு ட்ரைனிங் பண்ணுற மாதிரி வந்து ஒரு சில வீடியோலாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அவரோட பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் தரப்புலேருந்து வந்து அந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப வைரலாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரீசனாக வந்து எப்போ வந்து வாடிவாசல் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட் வந்து கேட்டுருந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ விடுதலை மூவி வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடுச்சு. அதை தொடர்ந்து மதுரையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து படத்தை பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு சில தகவல்லாம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். வாடிவாசல் ஷூட்டிங்காக பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூர்யாவை பார்த்தீங்கன்னா 1 இயராக பார்த்தீங்கன்னா 2 காளையை வந்து அவருடைய சொந்த வீட்டில் வச்சு வளர்த்துன்னு வரார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிடச்சிருக்கு. அந்த காலங்களை வச்சு தான் வந்து இந்த வாடிவாசல் மூவி வந்து ஃபுல்லாக வந்து டைரக்ட் பண்ண போறார் அப்படின்ற மாதிரி வந்து வெற்றிமாறன் தரப்புலேருந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிடச்சிருக்கு. இந்த அப்டேட் மட்டும் இல்லாமல் வெற்றிமாறன் தரப்புலேருந்து இன்னொரு அப்டேட் வந்து அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது வந்து வாடிவாசலோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு சூர்யா சாரோட ஃபுல் ஷெட்யூலை வந்து முடிச்சுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வடச்சென்னை பார்ட் 2 ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வாடிவாசலோட ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வடச்சென்னையோட மூவி வந்து நெக்ஸ்ட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா விடுதலை மூவியோட அஃபிஷியல் ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனே வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாடிவாசல் மூவியில் யாரெல்லாம் வந்து கேஸ்டன் குரூவாக வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வாடிவாசலில் டேரக்டர் மற்றும் ஆக்டர் அமீர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து முக்கியமான ரோலில் லீட் ரோலில் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் ஆண்ட்ரியாவும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒன் ஆஃப் த கேஸ்டன் குரூவை வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து தகவலாக வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் டேரக்ஷனில் ஆண்ட்ரியாவும் அமீரும் பார்த்தீங்கன்னா வடச்சென்னையில் சூப்பரான ஒரு கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வாடிவாசல்லையும் வந்து இவங்க ரெண்டு பேரோட காம்போ வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இவங்க ரெண்டு பேரோட காம்போ வந்து படத்தில் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சினிமா வட்டாரங்கள் தரப்புலேருந்து சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து நான் லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா வாடிவாசலில் கண்டிப்பாக வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுறாங்க கதை காலத்தில். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சூர்யா வந்து இந்த படத்தில் வந்து டபுள் ஆக்ஷனில் நடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது வந்து அப்பா கேரக்டர்லையும் பையன் கேரக்டர்லையும் வந்து ரெண்டு கேரக்டர்லையும் பார்த்தீங்கன்னா சூர்யாவை வந்து லீட் ரோலில் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து தகவலாக வந்து கிடச்சிருக்கு. இது ஒன்றும் வந்து கன்ஃபார்ம் ஆகல. அப்படி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா படக்குழுவர் தரப்புலேருந்து அப்டேட் பண்ணாங்கனா கண்டிப்பாக நம்ம சேனலையும் வந்து அப்டேட் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் வாடிவாசலில் சூர்யா வந்து டபுள் ஆக்ஷனில் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூர்யா ஃபேன்ஸ் யாராவது இருந்தால் வாடிவாசல் டபுள் ஆக்ஷனில் இருந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.